மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க பாரதிய ஜனதா கட்சி வியூகங்கள் வகுத்து வருகிறது. பலமான பாஜகவை வீழ்த்திட 16 எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு முதற்கட்ட ஆலோசனையை பீகாரில் நடத்தியிருக்கின்றன. அடுத்து பெங்களூரில் கூடி இரண்டாவது கட்ட ஆலோசனையை நடத்தவிருக்கின்றன. இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருந்தாலும் இப்போதே அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் வியூகங்களை உடைக்கும் விதமாக காய்களை நகர்த்தி வருகிறது பாஜக. இதன் ஒரு பகுதியாக 4 மாநிலங்களுக்கான தலைவர்களை அதிரடியாக மாற்றியிருக்கிறது பாஜக தலைமை. பஞ்சாப் மாநில தலைவராக இருந்த அஸ்வனி குமார் சர்மா நீக்கப்பட்டு சுனில் ஜக்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுனில் ஜக்கர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர். முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாபுலால் மராண்டி ஜார்க்கண்ட் மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநில பாஜக தலைவராக என் டி ராமராவின் மகளும் முன்னாள் மத்திய அமைச்சருமான புரந்தேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநில பாஜக தலைவராக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுவதால் கிஷன் ரெட்டி விரைவில் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் கிஷன் ரெட்டி பங்கேற்கவில்லை. அதற்கான காரணம் குறித்தும் விளக்கப்படவில்லை. அடுத்த கட்டமாக அமைச்சரவையிலும் மாற்றம் இருக்கும் என தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினியிடம் பேசினோம். தேர்தலுக்கு இன்னும் முழுவதுமாக ஓர் ஆண்டு கூட இல்லை. 230 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே பணிகளை துரிதப்படுத்த வேண்டியது எங்கள் கடமை. அதன் காரணமாக பல மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எங்கெல்லாம் பலம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கூடுதலாக கவனம் குவிக்கும் வகையில் புதியவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள், மக்களின் கவனத்தை ஈர்ப்பவர்கள் கட்சியில் இருக்கலாம். அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கும்போது பணிகளும் வேகம் எடுக்கும். தொண்டர்களும் உற்சாகமாக பணியாற்றுவார்கள். அதேபோல பிரதிநிதித்துவம் இல்லாத பகுதிகளில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான். எல்லா பிரிவினரின் தேவையையும் பூர்த்தி செய்கிற அரசாக மோடி அரசு இருக்க வேண்டும். அந்த வகையில் மாற்றத்திற்கான நேரம் வரும்போது மாற்றம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது கர்நாடகா தேர்தல் தோல்வியின் எதிரொலி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜமானது. கர்நாடகாவில் வாக்கு வங்கி சரிந்திருந்தால்தான் கவலைப்பட வேண்டும். ஆனால் எங்கள் வாக்கு வங்கி கூடிதான் இருக்கிறது என்றார்.